நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Cad Cam Tamil YouTube channel. நான் ஸ்ரீதர். இந்த வீடியோல சீட் மேட்டர்ல இந்த மூணாவது எக்சர்சைஸ் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த டிராயிங்கோட டவுன்லோட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ங்கறவங்க click பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கமாண்ட்ஸ், டூல்ஸ் வெச்சுங்கனால இந்த டிராயிங் வர்க் பண்ண முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா அந்த டிராயிங் எடுத்துட்டு just நீங்க வர்க் பண்ணி பாருங்க. இல்ல அப்படினா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இத பிராக்டீஸ் பண்ணுங்க. So just வீடியோ பார்க்கறதோட விட்டுறாதீங்க கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களால நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் இதுவரைக்கும் நம்ம Cad Cam Tamil YouTube channel நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க கூடவே bell icon click பண்ணுங்க நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதும் உடனே உங்களுக்கு notification வரும் Facebook Twitter Instagram Telegram இதில எல்லாம் Cad Cam Tamil அப்படிங்கற page லைக் பண்ணுங்க follow பண்ணுங்க சோ இந்த drawing தான் நம்ம டிரா பண்ண போறோம் உங்களுக்கு drawing டிரா பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்னென்ன features நான் யூஸ் பண்ண அப்படிங்கறது உங்களுக்கு நான் explain பண்றேன் இங்க பாருங்க ஒரு first planner யூஸ் பண்ணியிருக்கேன் and then இதுல ஒரு group இருக்கு இந்த groupல வந்துட்டு sketched pattern இதுக்கு முன்னாடி வீடியோல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சோ அங்க அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் again ஒரு mirror extruded cut round and then unbend bend இதெல்லாம் நமக்கு தேவையில்லை just axis நான் சும்மா டிரா பண்ணியிருக்கேன் சோ இது வரைக்கும் நம்ம டிரா பண்ணோம் அப்படினாலே போதுமானது சோ நிறைய டூல்ஸ்லாம் கிடையாது very simple tools ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டூல்ஸ் மட்டும் தான் சோ இத வச்சு நம்ம எப்படி டிரா பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் நான் இப்போ வந்து புதுசா நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து பார்ட்ல வந்து ஷீட் மெட்டல் சோ எக்சர்சைஸ் நம்பர் 3 சோ நீங்க ax_03 னு கொடுத்துக்கறேன் சோ யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்க எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்கறேன் இந்த விண்டோல MMNS பார்ட் ஷீட் மெட்டல் चूஸ் பண்ணிட்டு ஓகே சோ இப்போ நாம ஷீட் மெட்டல் என்வாயன்மென்ட்க்குள்ள என்டர் ஆயாச்சு சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த டிராஃப்டிங் இதில நாம என்ன ஃபர்ஸ்ட் டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து நான் வந்து டிராயிங் இந்த ஃபார்மட்ல நான் ஒரு ஃபார்மட்ல டிரா பண்ண போறேன் நான் டிரா பண்ற மாதிரியே நீங்களும் டிரா பண்ணனும் அப்படிங்கற ஒரு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது நமக்கு ஃபைனல் இன்புட் இந்த டிராயிங் நமக்கு பார்ட் மாடலா கிடைச்சா ஓகே ஓகேவா சோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் ஷேப் இருக்க கூடிய இத நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்றேன் இதுக்கான டைமென்ஷன்ஸ் நமக்கு இங்க இருக்கு இது பாருங்க இதோட டாப் இது 10 இருக்கு இதோட லெந்த் பாத்தீங்க அப்படினா இது பார்க்கல நீங்க 12.5 இருக்கு சோ இந்த லெந்த் 12.5 இத வெச்சிட்டு இதோட எக்ஸ்ட்ரூடட் லெந்த் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க 10 சரி நாம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிரலாம் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் சோ again I go to that sheet metal நான் வந்து இப்ப फ्रंट plane चूஸ் பண்ணிட்டு sketch போறேன் sketch view போய்க்கங்க center line draw பண்ணீங்க நமக்கு constraints create ஆகும் கரெக்ட்டா draw பண்ணியாச்சு சோ இப்போ வந்துட்டு இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் சிமெட்ரிக்கா நீங்க draw பண்ண முடியுதான்னு பாருங்க நீங்க first time draw பண்றீங்க அப்படினா உங்களுக்கு சிமெட்ரிக் வரது கொஞ்சம் கஷ்டம் சோ சிமெட்ரிக் எல்லாமே நம்ம draw பண்ணிக்கலாம் equal line வர மாதிரி click பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து சிமெட்ரிக் பண்ணனும் சோ சிமெட்ரிக் click பண்ணிட்டு first center line next இந்த corner again இந்த கார்னர் இத பிரஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிமெட்ரிக் ஆயிரும் சிமெட்ரிக் ஆனதையும் ஒரு டைமென்ஷன் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும் இப்போ நமக்கு ரெண்டு டைமென்ஷன் மட்டும் தான் இருக்கும் இந்த ரெண்டு டைமென்ஷன் நமக்கு தெரியும் ஜஸ்ட் நான் எல்லா டைமென்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை அப்படிங்கற இந்த டூலை செலக்ட் பண்ணி நான் உள்ள போறேன் இதுல வந்து ரீஜெனரேட் எடுத்து விட்டுட்டு இதோட ஃபர்ஸ்ட் இது வந்து 12.5 சோ இது வந்து 12.5 என்டர் நெக்ஸ்ட் இதோட லெந்த் பாத்தீங்க அப்படினா 10 mm சோ நம்ம டிராயிங்ல பாத்துட்டோம் சோ 10 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க உங்களுக்கு வந்து sketch redefine ஆயிரும் இதுல fit click பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா fit ஆயிரும் just நீங்க டைமென்ஷன் எடுத்து வேணா நியரஸ்டா பிளேஸ் பண்ணிக்கங்க again I go to press fit இப்போ நமக்கு ஈஸியா வந்துட்டு கிடைச்சிருச்சு சோ இதெல்லாம் நான் வந்து again go to update இத வந்து நான் என்ன பண்றேன்னா extrude யூஸ் பண்ணி extrude பண்றேன் இந்த extrude நான் வந்து back sideல வர மாதிரி டிரா பண்றேன் இதோட distance நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம் again 10 இதோட thickness இதுல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு உங்களுக்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பெருசா உங்களுக்கு வந்து ஈஸியா விசிபிள் ஆகணும் அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க பெருசா டிரா பண்ணிட்டு ஃபைனலா வந்து இந்த வால் thickness சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இனிஷியல்ல இருந்தே சிறுசா இருந்தா போதும் ஃபீல் பண்ணீங்க அப்படினா இப்போ நீங்க வால் thickness சேஞ்ச் பண்ணிக்கலாம் as per our drawing wall thickness is 0.25 mm so இதோட ரேடியஸ் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா ஆப்ஷனல போய்ட்டு இங்க radius நான் வந்து நார்மலா thickness சீட்டோட thickness என்ன டைமென்ஷனோ அதே அளவுக்கு radius ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா radius வேணும் அப்படினா இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் நமக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல சோ as it is நான் அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுக்கிறேன் சோ நமக்கு இப்போ ஒரு பேஸ் ஃபீச்சர் கிரியேட் ஆயிருச்சு Next வந்து நான் என்ன பண்றேன்னா சோ இந்த flange ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல வந்து இன்னர் இருக்கத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த சைடு கிரியேட் ஆகும் இல்லையா சோ இன்னர் கிளிக் பண்ணிட்டு ஷேப்ல போயிட்டு sketch view கொடுத்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் சோ இங்க வந்து இத நான் delete பண்ணிறேன் இந்த sketch எனக்கு வேணாம் நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் sketch கிரியேட் பண்ணிக்கிறேன் லைன்ல போயிட்டு இங்க நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த edge சோ இந்த edgeல இருந்து என்ன பண்றேன்னா டிரா பண்றேன் So, this is a line, outer line, and top line. So, this is our profile. You can see this. So, this is our profile. So, here is 1 mm line, here is line, here is full line. Okay. So, this is the full line. The end is a taper. So, this is a taper. Now, we can draw this distance. Okay. So, first, we can draw this. Then, we can extend பண்ணிக்கலாம் சோ அப்ப நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றேன் சோ இதுல வந்து நாம இப்போ டைமென்ஷன் மார்க் பண்ணலாம் சோ இதுல நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆல் இந்த டாப்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அடுத்து ஐ திங்க் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நாம செக் பண்ணி பார்க்கலாம் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அடுத்து இதுக்கும் இதுக்கும் angle இதெல்லாம் நம்ம டிராயிங்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம் நான் இருக்குன்னு நினைச்சு மார்க் பண்ணியிருக்கேன் சோ இந்த thickness நமக்கு தெரியும் இந்த thickness கொடுத்திருக்காங்க 11 இருக்கு அடுத்து இது மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள distance இருக்கு இது நமக்கு தேவையில்லை ஓவர் ஆல் 30 இருக்கு சோ இதுவும் வேண்டியதில்லை see 14 இருக்கு இங்க ஒரு dimension இருக்கு சோ and then இதோட angle 135 டிகிரி கொடுத்திருக்காங்க சோ இந்த dimension இருக்கு சோ ஒரு dimension மட்டும் missing அது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த edge வரைக்கும் அதாவது இந்த கார்னர்ல இருந்து இந்த edge வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து 20 சோ அது மட்டும் நான் மென்ஷன் பண்ணல மத்தெல்லாம் நம்மட்ட டைமென்ஷன் இருக்கு சோ இதுல வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் -90 ஏன்னா நம்ம இங்க இருந்து எடுத்துக்கறோம் பட் இதல வந்து ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க 136 - 90 சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இது ஓவர் ஆல் இது வந்துட்டு 20 So, this is 14 So, and then in the corner So, sorry, 11 Another one is 14 Yes So, this is 11 This is 14 So, this is the sketch we create Now, I am update So, update Just tick வேற எதுமே நான் பண்ண வேண்டியதில்லை என்ன ரீசன்னா thicknessலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரைமரி வால் என்ன thickness கொடுத்தோமோ அதே thickness இங்க சேஞ்ச் ஓவர் ஆயிரும் சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இதல நான் sketch பண்றேன் ஓகே நாம பிளானர் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம் ஓகே பிளானர் போயிடு நான் இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வியூ போயாச்சு சோ இப்போ நாம வந்து sketch போயிடு நம்ம லைன் டிரா பண்ணலாம் இந்த லைன் பாத்தீங்க அப்படினா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான் இப்படி டேப்பரா வருது சோ இதுக்கு அப்புறம் ஒரு டேப்பர் சோ அதுக்கு அடுத்து வந்து இங்க வந்து approximately in the place la namakku place engin theriyadhu in the place la join agudhu so adhe samayathil enna pannalam indha line nama close panniralam so close point appo namakku inno draw pandrukku easy ah irukum okay idhila indha line equal so equal dimension use pannittu indha line equal adutadhu indha line vandu parallel so na parallel constraint edutittu indha line parallel panniyaachu So, அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து distance so distance கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க ஒரு circle இல்லனா வந்து arc draw பண்ணலாம் நான் வந்து 3-point arc யூஸ் பண்ணிட்டு so first point second point and then automatically அது middle choose ஆயிருச்சு நாம இந்த circle draw பண்ணிரலாம் இதோட radius value அப்படினு பாத்தீங்க அப்படினா 6 ஏனா இது நமக்கு தெரியும் 12 so automatically இது வந்து 6 So இப்போ வந்து இத நாம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த லைன் நமக்கு தேவையில்லை சோ இப்போ நமக்கு ஃபுல்லா க்ளோஸ் லூப் கிடைச்சிருச்சு சோ இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஃபில் ஆயிடும் சோ டைமென்ஷன் பாத்தீங்க அப்படினா இந்த மிடில்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ அது வந்துட்டு 25 ஸ்கெட்ச் பாருங்க see இங்க எட்ல இருந்து இது வரைக்கும் 25 கொடுத்திருக்காங்க சோ அத பிளேஸ் பண்ணியாச்சு சோ இதுல சென்டர்ல ஹோல் இருக்கு So hole போயிட்டு இந்த மிடில்ல இருந்து ஒரு ஹோல் டிரா பண்ணலாம் இந்த ஹோலோட ரேடியஸ் diameter 3 சோ டைமென்ஷன்ல போயிட்டு இதோட வேல்யூ diameter 3 சோ இங்க diameterல அப்ப 1.5 சோ இது முடிஞ்சா அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து ஒரு full half round மாதிரி வந்திருக்கு அது நம்ம பேட்டர்ன்ல இருந்து எடுத்துக்கலாம் Pattern போயிட்டு ஷேப்ல போனும் அப்படினா the first arc இருக்கும் இத டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணிக்கங்க இத க்ளோஸ் இந்த பாயிண்ட ரைட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா மிடில்ல மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா ரொட்டேட் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஆங்கிள் வேணுமோ அவ்வளவுக்கு சோ நெக்ஸ்ட் அகைன் இந்த மிடில்ல நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த சர்க்கிளோட மிடில்ல பொசிஷன் பண்ணிருங்க ஓகே சோ அவ்வளவுதான் இதுக்கு அப்டேட் கொடுத்துருங்க Next வந்துட்டு இதோட diameter வந்து 1 mm and then இதோட angle நம்ம வேணா கொடுக்கலாம் பட் அவங்க அதுல எதுவும் மென்ஷன் பண்ணல பட் இதோட ரேடியஸ் கொடுத்திருப்பாங்க சோ இதோட இன்னர் ரேடியஸ் பாத்தீங்க அப்படினா ரேடியஸ் 3.5 சோ அப்ப இன்னர் ரேடியஸ் மட்டும் நாம மார்க் பண்ணலாம் dimension inner radius சோ இந்த diameter delete பண்ண முடியாது இத நாம delete பண்ணிரலாம் delete பண்ணிட்டு இது வந்துட்டு 2.5 So inner radius 3.5. So just this update meela keela vandu copy mirror pannirunga. So adukku or center line na draw pannikiren. Inga or center line draw pannittu idha mattum select pannittu mirror inda center line kaga. So idukku aduthathu inga center la or hole vandirukum. Namma adum kuda create pannalam. So idhula nam vandu extruded cut choose pannittu nama metal remove pannikalam. Extrude yagum poiradinga adha metal add mattum dhaan panna mudiyum. So extruded cut poittu இந்த சர்ஃபேஸ்ல நான் வந்து sketch view போய்க்கிறேன் இந்த சென்டர்ல நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன் சோ உங்களுக்கு ஈஸியா தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் வயர்ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இதுல இந்த டாப்ல இருந்து கீழ வரைக்கும் உள்ள ஹைட் வந்து 6 mm இந்த ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் உள்ள ஹைட் பாத்தீங்க அப்படினா 4.75 சோ நெக்ஸ்ட் இதோட diameter 2 சோ இத மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிரலாம் Again, I am going to solid view change. This metal remove. Just in the side metal remove, we flip this length. We up to next surface up to select. We select this metal remove up to. So next okay metal remove. Next we video In the sketched pattern use பண்ணிட்டு மறுபடியும் சேம் அதே சர்ஃபேஸ்ல நான் வந்து ஒரு sketch போறேன் extrude view சோ இங்க just ஆல்ரெடி இருக்கிற சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்றேன் அதோட டயாமீட்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க 6 சோ டயாமீட்டர் 6 இதுலயே இருக்கு just இத மட்டும் நாம 6 னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிருங்க கொடுத்துட்டு ஓகே So இப்போ நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ஆகும் இது வந்து பேக் சைடுல ப்ராஜெக்ட் ஆயிருக்கணும் சோ இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது எதுவும் கொடுக்கல சோ நான் வந்து 1 mm அப்படினு கொடுத்துக்கறேன் நான் சோ இது வந்து பேக் சைடுல ஃபிளிப் பண்ணிக்கங்க ஓகே அதுலமே இல்ல டேப்பர் வந்திருக்கு சோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல போனும் அப்படினா டேப்பர்ட் சோ டேப்பர்ட் வேல்யூஸ் இங்க கொடுக்கல சோ நான் ஒரு 5 இல்ல இன்னும் அதிகமா கூட நம்ம கொடுத்துக்கலாம் நான் ஒரு 20 கொடுக்கற அந்த டேப்பர்ட் வேல்யூ சோ இங்க டேப்பரா இருக்கும் கொடுத்துட்டு அப்டேட்ஸ் சோ இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம டிராயிங் கிடைச்சிருச்சு சோ இப்போ நான் லாஸ்டா வரைஞ்ச இந்த sketched form planner 1 planch 1 இத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா group ஆக்கிறேன் ஓகே சோ இந்த group மட்டும் நான் என்ன பண்றேன்னா mirror பண்றேன் சோ mirror எங்க இருக்கும் அப்படினா இந்த editing toolல போனீங்க அப்படினா இங்க இருக்கும் mirror tool இந்த mirror toolல கிளிக் பண்ணிட்டு இந்த datum planeக்காக ஆப்போசிட்ல அப்படியே mirror ஆகும் சோ பாருங்க அப்படியே mirror ஆயிரும் சோ இதுதான் நமக்கு தேவையான drawing So, in the drawing, you first time we start the exercise. We will exercise. Maybe in the exercise, we will use many tools. Verify the video. Dimension change okay, no problem. First, இந்த module, in the full 3D part, create pannunga. So the dimension mari irukku holes correct ana place la valla illa angle kudukalam idella problem illa but namakku idu overall ah idu or 90% or 80% avudhu indha part vandu correct ah ungalku create agudha abingiradha paarenga so innum varakudiya videos la nam innum vandu neriya tools use panni eppadi nama sheet metal create pandrathu abingiradha paakalam nama Cad Cam Tamil YouTube channel upload pannakoodiya ella videos um thorandhu paarenga Cad Cam la neriya kathukenga indha video ungalku romba useful ah irukum nenikiren meendum innoru interesting ah video la sandhikkiren nandri vanakkam